தீபம் தொலைக்காட்சியின் நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கங்கள். இன்று 3ஆம் தேதி ஆனி மாதம் 2021 ஆம் ஆண்டு. இன்றைய நாளிலும் நாங்கள் வியாழக்கிழமை பொழுதில் இன்றைய பார்வை நிகழ்ச்சியோடு சந்திப்பதிலே மட்டும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றும் நாங்கள் இன்றைய பார்வை நிகழ்ச்சியில் எங்களுடைய பத்திரிகையாக உதயன் பத்திரிகையை வெளிவந்திருக்கிறது. தனிமையில் இருக்கும் பொழுது மட்டும் முகக்கவசத்தை அகற்றுவோம். அடிக்கடி எங்கள் கைகளை தொற்று நீக்கிகள் சவர்க்காரம் விட்டு நன்றாக சுத்தப்படுத்துவோம். கொரோனா என்னும் கொடிய நோயை எமது வீட்டிலிருந்தும் நாட்டிலிருந்தும் நாங்கள் இல்லாமல் செய்வோம். உதயன் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி, 14ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டது பயண தடை, மக்கள்தான் காரணம் என்று இராணுவ தளபதி சவேந்திர சில்வா குற்றம் சாட்டியிருக்கிறார். மக்களின் பொறுப்பற்ற செயல்களால் தற்போது நடைமுறையில் உள்ள பயண கட்டுப்பாடு எதிர்வரும் 14ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது என்று இராணுவ தளபதி அறிவித்துள்ளார். எனவே பொதுமக்கள் இனியாவது வீடுகளில் இருந்து வெளியேறாமல் இருங்கள், கொரோனா தடுப்பு நடைமுறைகளை தவறாது பின்பற்றுங்கள் என்று அவர் மீள அறிவுறுத்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது. அந்த பயண தடையை தொடர்பில் இராணுவ தளபதி மேலும் தெரிவித்த விடயங்கள், எதிர்வரும் 7ஆம் தேதி பயண தடையை தளர்த்த தீர்மானித்திருந்தோம். எனினும் சில இடங்களில் மக்களின் பொறுப்பற்ற செயல்கள் அதிகரித்துள்ளன. தனிமைப்படுத்தல் சட்ட விதிகளை மீறி அனாவசியமாக அவர்கள் நடமாடுகின்றார்கள். நாள்தோறும் கைது செய்யப்படுபவர்களின் எண்ணிக்கையிலிருந்து இதனை அறிந்து கொள்ள முடிகிறது. இதேவேளை தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளிலிருந்து தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளன. இந்த நிலையில்தான் முழுநேர பயண தடையை நீடிக்கும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஜூன் மாதம் 7ஆம் தேதி பயண தடையை தளர்த்த வேண்டாம் என்று விசேட மருத்துவ நிபுணர்களும் சுகாதார பிரிவினரும் பரிந்துரைத்துள்ளனர். ஏற்கனவே 2 வாரங்கள் பயண தடை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அதன் வெளிப்பாட்டை ஜூன் மாதம் 7ஆம் தேதிக்கு பின்னர் தான் அறிந்து கொள்ள முடியும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். தொற்றாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்தால் எதிர்வரும் 14ஆம் தேதிக்கு பின்னரும் பயண தடையை நீடிப்பது தொடர்பில் அடுத்த வாரம் முடிவெடுக்க முடியும். மக்களின் செயற்பாடுகளால் தான் அனைத்து நடவடிக்கைகளும் தாங்கியுள்ளன. பயண தடை நடைமுறையில் உள்ள கால பகுதியில் கொரோனா தடுப்பு சுகாதார விதிகளை புறக்கணித்து மக்கள் நடந்து கொள்ளும் விதம் குறித்து எம்முடன் நடத்திய கலந்துரையாடலின் போது விசேட மருத்துவ நிபுணர்களும் சுகாதார பிரிவினரும் கவலையை தெரிவித்துள்ளனர். இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் இராணுவ தளபதி சவேந்திர சில்வா. நாடு முழுவதும் கடந்த மாதம் 21ஆம் தேதி தொடக்கம் பயண தடை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாக சொல்லப்படுகிறது. தொற்றாளர்கள் காணப்பட்டாலும் தொழிற்சாலைகள் இயங்க வேண்டும் என்கின்றார் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே. பொருளாதார சரிவிற்கு இடமளிக்கவே முடியாது என்கின்றார். தற்போதைய நிலைமைகளுக்கு மத்தியிலும் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைவதற்கு இடமளிக்க முடியாது என்றும், சவாலை வெற்றி கொண்டு நாடு என்ற வகையில் முன்னோக்கி செல்லும் போது அனைவரதும் பங்களிப்பும் அவசியமாகும். இவ்வாறு தெரிவித்த ஜனாதிபதி, கைத்தொழில் நிலையங்கள் மற்றும் அபிவிருத்தி திட்டங்களை தொடர்ச்சியாக பேணுவதற்கு தேவையான முழுமையான ஒத்துழைப்பை வழங்குமாறு ஆளுநர்களிடமும் மாவட்ட செயலாளர்களிடமும் கோரிக்கை விடுத்துள்ளார். மாகாண ஆளுநர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற மாதாந்த சந்திப்பின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். கைத்தொழில் நிலையம் அல்லது அபிவிருத்தி திட்டச் சூழலில் நோய் தொற்றாளர் ஒருவர் இனங்காணப்படும் பட்சத்தில் அந்த தொழிற்சாலையை அல்லது திட்டத்தை ஒரேடியாக மூடிவிடுவதற்கு பதிலாக சுகாதார பரிந்துரைகளை பின்பற்றி தொடர்ச்சியாக பேணுவதற்கான சூழல் குறித்து கண்டறிய வேண்டியது முக்கியம் என்று சொல்லியிருக்கின்றார். உள்நாட்டு நிதி மற்றும் வெளிநாட்டு கடன் உதவிகளின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த இலக்குகளை உரிய முறையில் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள 1000 குளங்கள் நிகழ்ச்சி திட்டம், 1 லட்சம் கிலோமீட்டர் வீதி அபிவிருத்தி, 1000 பாடசாலைகள், வீடமைப்பு, பிரதேச மருத்துவமனைகள், குடிதண்ணீர் மற்றும் மீள்பிறப்பாக்க சக்திவேலு போன்ற திட்டங்களை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதற்கு இராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் அமைச்சுக்களின் செயலாளர்களுடன் நேரடி தொடர்புகளை பேணுவதற்கு நடவடிக்கை எடுக்கவும் என்றும் சொல்லியிருக்கின்றார். தடுப்பூசியேற்ற நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுப்பதற்கு நாட்டுக்கு தேவையான முழுமையான தடுப்பூசி தொகை தற்பொழுது கிடைத்து வருகிறது. விஞ்ஞான பூர்வமாகவும் உரிய திட்டமிடல்களுக்கு அமையவும் குறித்த நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன. இதன்போது மக்கள் அசௌகரியங்களுக்கு உள்ளாகாத வகையில் சுகாதாரத்துறைக்கு தேவையான மேலதிக ஒத்துழைப்பை அரசியல் துறை சார்ந்தவர்களும் ஆளுநர்கள் உள்ளிட்ட அனைத்து அரசு அதிகாரிகளும் வழங்க வேண்டும். அதேபோல் விவசாயிகளுக்கு தேவையான சேதன பசலைகளை இலவசமாக வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாம். சேதன பசலையுடனான விவசாயத்தை ஊக்குவிப்பதில் உள்ள சவாலை வெற்றி கொள்வதற்கு தேவையான உதவியை ஆளுநர்கள் வழங்க வேண்டும். சேதன பசலை உற்பத்தியில் ஈடுபடும் சிறு வியாபாரிகளுக்கும் விவசாய சங்கங்களுக்கும் தேவையான உதவிகளை அரசு வங்கிகளின் ஊடாக சலுகை வட்டிக்கு
கடன் வழங்குவதற்கு அரசு திட்டமிட்டுள்ளது. இவ்வாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே இதன்போது தெரிவித்துள்ளதாக செய்தி பதியப்பட்டிருக்கிறது. அதேபோல் 5 மில்லியன் பைசர் தடுப்பூசிகளை வழங்க அமெரிக்க நிறுவனம் உறுதியளித்திருக்கிறது. ஜூலை மாதம் வருகின்ற மாதம் 3 லட்சம் தடுப்பூசிகள் வரும். ரஷ்யாவிலிருந்தும் 14 மில்லியன் தடுப்பூசிகள் கிடைக்கப்பெறவிருப்பதாக சொல்லப்படுகின்றது செய்தி. இலங்கைக்கு இந்த வருடத்திற்குள் 5 மில்லியன் பைசர் தடுப்பூசிகள் வழங்கப்படும் என அமெரிக்க நிறுவனம் உறுதியளித்துள்ளது. முதற்கட்டமாக 3 லட்சம் தடுப்பூசிகள் அடுத்த மாதம் நாட்டிற்கு வரவுள்ளன என்று ஔடத உற்பத்திகள் வழங்குகைகள் மற்றும் ஒழுங்குத்துறை அமைச்சர் பேராசிரியர் சென்னை ஜெயசுமன தெரிவித்திருக்கிறார். அரசு தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இந்த தகவலை வெளியிட்டதாக சொல்லப்படுகின்றது அந்த செய்தி. அந்த வகையில் இலங்கைக்கு வரவுள்ள தடுப்பூசிகள் தொடர்பான விபரத்தையும் இதன்போது அவர் வெளியிட்டார். சீனாவிடமிருந்து ஜூன் மாதம் 6ஆம் தேதி 10 லட்சம் தடுப்பூசிகளும், அதன் பின்னர் ஜூன் மாதம் 9ஆம் தேதி மேலும் 10 லட்சம் தடுப்பூசிகளும் கிடைக்கப்பெற உள்ளன. 14 மில்லியன் ஸ்புட்னிக் பி தடுப்பூசிகளை கொள்வனவு செய்வதற்கு ரஷ்ய நிறுவனத்துடனும் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக எவ்வளவு தொகை கிடைக்கும் என்பது ஓரிரு நாட்களுக்குள் அறிவிக்கப்படும். அமெரிக்காவின் பைசர் நிறுவனத்துடனும் ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளோம். இதன்படி இந்த வருடத்திற்குள் இலங்கைக்கு 5 மில்லியன் தடுப்பூசிகள் வழங்கப்படும் என அந்த நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. முதற்கட்டமாக ஜூலை மாதத்தில் 3 அல்லது 4 லட்சம் தடுப்பூசிகள் பெற உள்ளன. அத்துடன் சைனோவக் மற்றும் ஜான்ஸ்டன் அண்ட் ஜான்சன் தடுப்பூசிகளை பெறுவதற்கான பேச்சுக்களும் இடம்பெற்று வருகின்றன என்றும் சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியாக அது காணப்படுகிறது. சென்னை ஜெயசுமன அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். எனவே அடுத்தடுத்து வருகின்ற நாட்களில் தடுப்பூசிகள் பல நாடுகளிலிருந்து பெற்றுக்கொள்வதற்கான உடன்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வருகின்றன. தடுப்பூசி ஏற்றுவதில் மக்களின் ஆர்வத்தை வரவேற்கிறோம் என்றும், அடுத்த கட்ட தடுப்பூசி விரைவில் கிடைக்கும் என்றும் சொல்கின்றார் சவேந்திர சில்வா. கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக சைனோஃபார்ம் தடுப்பூசிகளை ஏற்றுவதில் யாழ்ப்பாண மாவட்ட மக்கள் காட்டிய ஆர்வத்தை வரவேற்கின்றோம். முதற்கட்டமாக 50,000 தடுப்பூசிகள் தான் யாழ் மாவட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டன. அந்த வகையில் 3 நாட்களில் அவை நிறைவடைந்துள்ளன. இவ்வாறு இராணுவ தளபதியும் கொரோனா கட்டுப்பாட்டு செயலணியின் தலைவருமான சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இராணுவத்தினர் உள்ளிட்ட கொரோனா தடுப்புச் செயலணியினர் மற்றும் சுகாதார பிரிவினர் ஆகியோருக்கு ஒத்துழைப்புகளை வழங்கி முதல்கட்ட கொரோனா தடுப்பூசிகளை யாழ் மாவட்ட மக்கள் பெற்றுள்ளனர். தெரிவு செய்யப்பட்ட கிராம அலுவலர் பிரிவுகள் ஊடாகத்தான் தடுப்பூசி ஏற்றும் செய்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஆனால் அந்த கிராம அலுவலர் பிரிவுகளை சாராதவர்களும் தடுப்பூசி ஏற்றி கொண்டுள்ளனர். இதனால் ஒதுக்கப்பட்ட தடுப்பூசிகள் விரைவாக முடிவடைந்துள்ளன. 2ஆம் கட்ட தடுப்பூசிகள் விரைவில் யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்படும். அதேவேளை வடக்கில் உள்ள ஏனைய மாவட்டங்களிலும் கொரோனா தடுப்பூசிகள் ஏற்றும் பணிகள் முன்னெடுக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டதாக அந்த செய்தி காணப்படுகிறது. எனவே தடுப்பூசிகள் கிடைக்கப்படுகின்ற கிராம சேவகர் பிரிவுகள் தயக்கமில்லாமல் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் தவறவிட வேண்டாம் என்பதை தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்ற விடயம். எனவே எந்த நாடு எந்த ஊசி என்பதை விட தடுப்பூசி என்பது முக்கியமானது. அதை நாங்கள் பெற்றுக்கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும். 50,000 தடுப்பூசிகளும் நேற்றுடன் முடிவடைந்தன. இன்று வழங்கப்படவிருந்த பகுதிகளுக்கு தடுப்பூசி இல்லை என்று மாவட்ட செயலர் தெரிவித்திருக்கிறார். ஒரு செய்தி காணப்படுகிறது. யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு வழங்கப்பட்ட 1ஆம் கட்ட 50,000 தடுப்பூசிகள் இன்றுடன், அதாவது நேற்றுடன் நிறைவடைந்தன. இன்று வழங்கப்படும் என்று முன்னரே அறிவிக்கப்பட்டிருந்த பகுதிகளுக்கு தடுப்பூசிகள் இல்லாத காரணத்தினால் அவை வழங்கப்பட மாட்டாது. அடுத்த கட்டத்தில் தான் வழங்கப்படும் என்று யாழ்ப்பாண மாவட்ட செயலர் கான மகேசன் தெரிவித்துள்ளதாக சொல்லப்படுகிறது. அடுத்த கட்ட தடுப்பூசிகள் வார இறுதியில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறித்த பகுதி மக்களுக்கு அடுத்த கட்ட தடுப்பூசிகள் வந்தவுடன் குறித்த நிகழ்ச்சி நிரலின்படி வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். எனவே இந்த விடயம் தொடர்பில் பொதுமக்கள் குழப்பமடைய தேவையில்லை. யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு 50,000 தடுப்பூசிகள் கிடைக்கப்பெற்ற நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இன்று வரை வழங்கப்பட்டு நிறைவடைந்துவிட்டன தடுப்பூசிகள். நேற்று முன்தினம் மாலையுடன் 32,000 தடுப்பூசிகள் நிறைவடைந்திருந்த நிலையில் மிகுதி தடுப்பூசிகள் நேற்றுடன் நிறைவடைந்துள்ளன. எனினும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பணியாளர்கள் மற்றும் 15,000 பேருக்கு தடுப்பூசி வழங்கப்படும் என எதிர்பார்த்திருந்த போதிலும் கூடுதலான மக்கள் ஆர்வம் காட்டி தடுப்பூசியை பெற்றதன் காரணமாக நேற்று மதியத்துடன் கொடுத்த தடுப்பூசிகள் அனைத்தும் மாவட்டத்தில் நிறைவடைந்து விட்டன என்று மாவட்ட செயலாளர் கணபதி பிள்ளை மகேசன் தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் மற்ற செய்தி ஒன்றை பார்க்கலாம். வடக்கில் 179 பேருக்கு தொற்று இனம் காணப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் மட்டும் 123 பேர் COVID-19 பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நேற்று மட்டும் வடக்கு மாகாணத்தில் 1176 பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் 179 பேர் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள். யாழ்ப்பாண போதனா மருத்துவமனை ஆய்வுக் கூடத்தில் நேற்று முன்தினம் இரவு மற்றும் நேற்று பகல் மேற்கொள்ளப்பட்ட சோதனை மற்றும்
சோதனை மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகங்களில் பல்கலைக்கழக ஆய்வுக்கூடத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகள் ஆகியவற்றின் முடிவுகள் நேற்று இரவு வெளியாகின. அந்த வகையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் யாழ்ப்பாண மாநகர சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 68 பேரும், உடுவில் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 20 பேரும், கரவட்டி சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 16 பேரும், அளவட்டி பிரதேச மருத்துவமனையில் 11 பேரும், யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் 3 பேரும், படித்தத்துறை ஆதார மருத்துவமனையில் 1 பேரும், சாவகச்சேரி சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 4 பேரும், இவ்வாறு 123 பேர் தொற்றாளர்களாக யாழ்ப்பாணத்தில் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். அதேபோல் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார் போன்ற மாவட்டங்களிலும் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். மொத்தமாக வடக்கிலே 179 பேர் நேற்று தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் வடக்கிலே 2 கொரோனா மரணங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. கொரோனா தொற்றால் யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியாவில் நேற்று ஒவ்வொருவர் உயிரிழந்துள்ளார்கள். எனவே 2 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம் மாநகர சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 72 வயதான ஒருவர் கொரோனா தொற்றால் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார். 3 நாட்களுக்கு முன்னர் கொரோனா தொற்றால் யாழ்ப்பாணத்தில் மூவர் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை வவுனியா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருந்த நபர் ஒருவர் கோவிட் தொற்று நோயால் நேற்று உயிரிழந்தார். அவர் சுகயீனம் காரணமாக வவுனியா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் பரிசோதனையில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. மருத்துவமனையின் கொரோனா விடுதியில் அவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று உயிரிழந்தார். நந்திமித்திரகம பகுதியைச் சேர்ந்த நபரொருவரே இவ்வாறு உயிரிழந்தவராவார். இதேவேளை வவுனியாவில் கொரோனா தொற்றால் கடந்த 3 நாட்களாக நாளாந்தம் ஒவ்வொருவர் உயிரிழந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாக சொல்லப்படுகின்றது. இந்த கொரோனா தொற்று இப்பொழுது சிறுவர்களையும் விட்டு வைக்கவில்லை என்பது சொல்லப்படுகிறது. 10 வயதிற்குட்பட்ட 22 சிறுவர்களுக்கு தொற்று இனங்காணப்பட்டிருக்கிறது. வடக்கு மாகாணத்தில் 10 வயதிற்குட்பட்ட 22 சிறுவர்களுக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாநகர சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 1 வயது மற்றும் 1.5 வயது குழந்தைகள் உட்பட 7 பேருக்கும், கரவட்டி மற்றும் உடுவில் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளில் தலா 3 பேருக்கும், கரைச்சி சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 2 வயது குழந்தைக்கும், முல்லைத்தீவு சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 3.5 வயது குழந்தை உள்ளிட்ட 8 பேருக்கும் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் பதியப்பட்டிருக்கிறது. எனவே சிறுவர்கள் குழந்தைகளையும் மிக அவதானமாக நீங்கள் கையாள வேண்டும். அவர்கள் பெரியவர்களுடன் அல்லது எங்காவது கூட்டிச் செல்வதையோ நீங்கள் தவிர்க்க வேண்டும். வீடுகளில் பாதுகாப்பாக நோய் எதிர்ப்பு சக்திகளை வழங்கக்கூடிய உணவு வகைகளை அவர்களுக்கு பெற்றுக் கொடுங்கள். அவர்களை வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக வைத்திருங்கள். அடிக்கடி கைகளை கழுவி விடுங்கள். வெளியில் கூட்டிச் செல்வதை முற்றாக தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதுதான் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இவை கொரோனா சம்பந்தமான செய்திகளாக காணப்படுகிறது. இணுவில் பகுதியிலும் ஒரு பிரிவு முடக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் மேலும் ஒரு கிராம அலுவலர் பிரிவை தனிமைப்படுத்த சுகாதார பிரிவு சிபாரிசு செய்துள்ளது. அதன்படி இணுவில் கிராமத்தில் J190 கலாஜோதி கிராம அலுவலர் பிரிவையே தனிமைப்படுத்த சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. குறித்த கிராம அலுவலர் பிரிவில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றமையால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இது குறித்த சிபாரிசை சுகாதார பிரிவினர் யாழ்ப்பாண மாவட்ட கொரோனா அழிப்புச் செயலணியிடம் முன்வைத்திருக்கின்றார்கள். யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஏற்கனவே அதிகளவில் தொற்றாளர்கள் இனங்காணப்பட்ட 3 கிராமங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் தீப்பற்றிய எக்ஸ்பிரஸ் வேர்ல்ட் கப்பலின் ஒரு பகுதி மூழ்கியது. எண்ணெய் கசிவு ஏற்படும் அபாயம் இருப்பதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. கொழும்பு துறைமுகத்திற்கு அப்பால் தீப்பற்றிய MV எக்ஸ்பெல் கப்பல் தரை தட்டியுள்ளது. அதன் ஒரு பகுதி மூழ்கியுள்ளது என்றும் அதனால் எண்ணெய் கசிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் சொல்லப்படுகின்றதாக அந்த செய்தி ஒன்று காணப்படுகிறது. அதனுடைய தொடர்ச்சியான செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். சமுத்திர சூழல் பாதுகாப்பு அதிகார சபை இதை தெரிவித்துள்ளது. கப்பலை ஆழ்கடலுக்கு கொண்டு செல்லும் செயற்பாடு நேற்று முற்பகல் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் கப்பலின் பிற்பகுதி நேற்று மாலை தரை தட்டியமையால் ஆழ்கடலுக்கு கொண்டு செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது என்று கப்பல் நிறுவனத்தின் தென்கிழக்கு ஆசிய வலயத்திற்கு பொறுப்பான பணிப்பாளர் ஆண்ட்ரூ லுகு தெரிவித்தார். எனினும் கப்பலின் முன்பகுதி தொடர்ந்தும் மிதந்து கொண்டிருப்பதாகவும், கொள்கலன்களை ஏற்றிய பகுதியில் தொடர்ந்தும் புகை வெளியேறுவதாகவும் ஆண்ட்ரூ லுகு கூறினார். இலங்கை கடற்படை அணியொன்று இன்று முற்பகல் கப்பலை ஆழ்கடலுக்கு இழுத்துச் செல்ல முயற்சித்த போதிலும் அதனை கைவிட வேண்டி ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. தீப்பற்றிய கப்பலில் 278 மெட்ரிக் டோன் எரிபொருள் காணப்படுகிறது என்று சமுத்திர சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் சட்டத்தரணி தர்ஷினி லகபுருத தெரிவித்தார்.
லகதபுர சமுத்திர சூழல் பாதுகாப்பு அதிகார சபைக்கு சொந்தமான ஜமாகங்சா கப்பல் தீ மற்றும் அதாவது தீப்பற்றும் கப்பலுக்கு அருகில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கப்பலில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டால் அதனை கட்டுப்படுத்துவதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எண்ணெய் கசிவு ஏற்பட்டால் அதனை முகாமைத்துவம் செய்யும் இயலுமை இந்த கப்பலில் காணப்படுகின்றமையினால் குறித்த சமரசா கப்பல் தீப்பற்றும் கப்பலுக்கு அருகில் அனுப்பப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் முன்பக்கத்திலே பிரசுரமான செய்திகளில் ஒரு செய்தியாக, நொங்கு வெட்ட ஏறியவர் கால் இடறி விழுந்து மரணித்திருக்கிறார். சுழிபுரத்தில் இந்த துயர சம்பவம் பதிவாகியிருக்கிறது. வட்டுக்கோட்டை வருத்தோலை சுழிபுரம் பகுதியில் குடும்பத் தலைவரொருவர் நேற்று பனை மரத்திலிருந்து விழுந்து உயிரிழந்தார் என்று வட்டுக்கோட்டை போலீசார் தெரிவித்துள்ளதாக சொல்லப்படுகின்றது செய்தி. இதே பகுதியைச் சேர்ந்த மாரிமுத்து அருமைராசா என்ற 54 வயதுடையவர், 5 பிள்ளைகளின் தந்தையாகவும் இவர் அறிவிக்கப்படுகிறார். அந்த நபர் நொங்கு வெட்டுவதற்கு காட்டுக்கு தனியாக சென்றுள்ளார். அதனைத் தொடர்ந்து அவர் பனையிலேறி நொங்கு வெட்டுவதற்கு முயற்சித்துள்ளார். இந்த நிலையில் கால் இடறி கீழே விழுந்துள்ளார். இதனை அவதானித்து களத்தொழிலுக்கு சென்றவர்கள் ஆம்புலன்ஸை வரவழைத்து அவரை சங்கானை பிரதேச மருத்துவமனைக்கு அனுப்பினார்கள். எனினும் அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படும் போது இடையிலேயே உயிரிழந்து விட்டார் என்பது மருத்துவ பரிசோதனையில் தெரிய வந்தது என்றும் போலீசார் தெரிவித்தனர். எனவே நொங்கு வெட்டுநபர் கால் இடறி விழுந்து மரணித்திருக்கிறார். 54 வயதுடைய சுழிபுரத்தைச் சேர்ந்த 5 பிள்ளைகளின் தந்தையார். இவை இன்று உதயன் பத்திரிகையினுடைய முற்பக்கத்திலே பிரசுரமான செய்திகளாக நாங்கள் பார்த்த செய்திகள். தொடர்ந்து உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். இரண்டாம் பக்கத்திலே ஏன் அவசரம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகிறது. புகைப்படத்துடன் பயணத்தடை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் நடவடிக்கை நாடு முழுவதும் நேற்று ஆரம்பிக்கப்பட்டது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் சங்கானை பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட சங்கானை மேற்கு J179 கிராம அலுவலர் பிரிவிலும் கொடுப்பனவு வழங்கப்பட்டது. கொரோனா பரவல் காரணமாக சமூக இடைவெளி பேணுமாறு திரும்ப திரும்ப அறிவுறுத்துகின்ற போதும் அதனை கண்டுகொள்ளாமல் மக்கள் கூட்டம் கூட்டமாக பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக திரண்டிருந்தனர். அதிகாரிகளும் அதனை கண்டுகொள்ளாமல் இருந்ததையும் அந்த செய்திகளூடாக புகைப்படமூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே பணம் இல்லாத இந்த காலத்திலே பணம் கிடைத்தவுடன் அதை பெற்றுக்கொள்வதற்காக மக்கள் முண்டியடைப்பது வழமைதான். அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் அல்லது சம்பந்தப்பட்டவர்கள் ஓரளவு நிலைமையை கட்டுப்பாடுக்குள் கொண்டு வந்திருக்க முடியும், ஒரு ஒழுங்கு முறையில் வருமாறு பணித்திருக்கலாம், ஆனால் அதிகாரிகள் அதை கண்டுகொள்ளவில்லை என்ற ஒரு செய்தியாகத்தான் அது பதியப்பட்டிருக்கிறது. மக்களும் உணர்ந்து கொள்ளவில்லை, அதிகாரிகளும் கண்டுகொள்ளவில்லை. வங்கிகளின் கடனாளிகளுக்கு சலுகைகளை வழங்குங்கள் வங்கிகளுக்கு மத்திய வங்கி அறிவித்திருக்கிறது. கொரோனா 3வது அலை காரணமாக வங்கிகளின் கடனாளிகளுக்கு நிவாரணம் மற்றும் சலுகைகளை வழங்குமாறு இலங்கை மத்திய வங்கி அனைத்து வங்கிகளுக்கும் அறிவுறுத்தியுள்ளது. தற்போதைய நிலைமையில் வங்கி கடனாளிகள் எதிர்கொள்ளும் சிரமங்களை கருத்தில் கொண்டு செயற்படுமாறு வங்கிகளை இலங்கை மத்திய வங்கி கேட்டுக்கொண்டுள்ளது. கடந்த மே மாதம் 15ஆம் தேதி வழங்கப்பட்ட கடன் மற்றும் வட்டி இரண்டையும் மீளை செலுத்துவது August 31 வரையில் ஒத்திவைக்கப்பட வேண்டும். செயற்படா கடன்களுக்கான அனைத்து அறவீடுகளும் August 31 வரை ஒத்திவைக்கப்பட வேண்டும். 5 லட்சம் ரூபாய்க்கு குறைவான காசோலைகளின் செல்லுபடி காலம் June 30 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. குறுகிய கால கடன் வசதிகளும் August 31 வரையில் நீடிக்கப்பட வேண்டும் என்ற அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது.